அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சிக்கன் 65 பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா சதையானதாக வெட்டி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் நல்லா கிடைக்கும். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் காரம் இது கம்மியாக இருக்கும், அதனால் இதை போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு. நீங்கள் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். நான் இது ரெண்டும் போட்டிருக்கேன். புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளிப்புக்கு தயிர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கறிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும், எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் நல்லா உங்களுக்கு மேரினேட் ஆகும். ஸோ வந்து ஒரு அரை மணி நேரம் மினிமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஆயிரும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும், ரெண்டு நாள் ரெட் கலரில். நார்மல் மிளகாத்தூளும் போடலாம். நான் குழந்தைங்களுக்காக காரம் கம்மியாக இருக்கணும்னால இதை போட்டிருக்கேன். வாங்க அடுத்தது வறுத்து எடுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் தரேன். கருவேப்பிலையை வந்து நம்ம எப்படியும் கடைசியாக வறுத்தது மேலே போடுவோம் ஒரு இதுக்காக. பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலையை முதல்லையே வறுத்து எடுத்துருவோம் எண்ணெயில். ஸோ தட் அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் இருக்கும். நம்ம சிக்கன் 65 வறுக்கும் பொழுது அந்த ஃப்ளேவர் அதில் கொஞ்சம் ஆட் ஆகும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் பாருங்கள். ரொம்ப கருகட வேணாம். கடைசியாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் அது பொரிஞ்ச உடனே அந்த வாசனெலாம் அதில் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் இது பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்துருங்க. இது கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகு விட்றாதீங்க, கருப்பாயிடும். இது ஒரு சின்ன டிக் தான், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சிக்கன் 65க்கு எண்ணெய் வந்து உண்மையிலுமே நல்லா ஹாட்டாக அந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒன் பை ஒன்னாக போடுங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து சிக்கன் 65 போட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இடைவெளி விட்டு போடுறேன். நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணுறது ஈஸி. இப்படி குத்தி எடுத்து கரெக்டாக நம்ம பண்ணுற இடத்துல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டுறாதீங்க, உங்களுக்கு வந்து நல்லா வராது. அதே மாதிரி உடனே திருப்பிடாதீங்க, ஒரு பக்கமும் ஒரு நல்லா வேகணும். அதாவது கணக்கு என்னென்னா இதை கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் இல்லை மீடியம் டு சிம்மர் நடுவில் ஏதாவது வச்சுக்கோங்க. பேட்ச் பேட்சாக நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லது. கணக்கு வந்து 6 நிமிஷம், ஒரு பக்கத்துக்கு 3 நிமிஷம், இன்னொரு பக்கம் 3 நிமிஷம். ஸோ 6 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு பீஸ் போடலாம். ஐ திங்க் இட் இஸ் எனஃப். ஓகே, இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் மீடியம்லேருந்து சிம்மரில் மாற்றிட்டேன். இப்போ அந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இருக்கும். அந்த எண்ணெயே வந்து அதில் போகிறப்ப ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்ப அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சிம்மரில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடிக்கடி பண்ணிங்கன்னா மசாலா உதிர்ந்துடும். இதை அப்படியே வச்சுட்டு
ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து அப்படியே பிரட்டி போட்டிங்கன்னா இன்னொரு த்ரீ மினிட்ஸ். ஸோ சிக்ஸ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடும். இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை பிரட்டி போடலாம். உங்களுக்கு வந்து இது பொன்னிறமாக இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகி பாருங்கள், ஈஸியாக வரணும், இப்படி இந்த மாதிரி வரணும். ஆ இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது கலர், இந்த மாதிரி ரெட்டிஷாக வர வரைக்கும் ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த பக்கம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஃபோர்க் இருந்தால் நல்லா அழகாக எடுத்துடலாம். கையில் கரண்டி இருக்கேன்னு கேஷுவலாக பாருங்கள். இப்போ சில பீஸ் சரியாக வேகலைன்னா அது கொஞ்ச நேரம் வேகட்டும், தப்பு இல்லை. இப்போ நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி மிளகாத்தூள் மஞ்சள்தூள் இதெல்லாம் தான். ஆனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம், அதனால் இந்த கலர் கிடைக்கிது. அது மேட்ரு இல்லை, நம்ம குழந்தைங்க காரம் கம்மியாக இருக்கணும்னாலும் அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, வாவ் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த டி வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much. Nandri, vanakkam.